ஆண்டவராகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாமத்தை உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஆண்டவரை ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் பாராட்டின அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த இடத்தில் நாம் ஆராதிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி நாம் ஆராதிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். முழு இதயத்தோடு முழு பலத்தோடு இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லா கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல, உம்தய என்னை நேர் கைவிடல. எல்லாரும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லாக்டவுன் பீரியட்ல ஐயோ நான் வெக்கப்பட்டுட்டேன், காசு இல்லை, எனக்கு தலைகுனிவு, எனக்கு நெருக்கம், ஆண்டவர் என்ன கைவிட்டாரா? கைவிடவே மாட்டார். எதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு நன்மையாகவே செய்வார். கையை தட்டி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி வீட்டில இருந்தே சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நல்ல கை தட்டி உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல, உங்கையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல, உங்கையை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோக்கே ஹேல், எல்லோக்கே ஹேல், எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே ஹேல், எல்லோக்கே ஹேல், எல்லோக்கே உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல, உங்கையை என்னை கைவிடல. கை தட்டி காயப்பட்டு நின்றேன், தண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக நீ இறங்கி வந்தி. என் அன்பு பிள்ளைகளே, காயப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற நமக்காக இயேசு இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய போகிறார். கை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். Let's worship everyone. நல்ல கையை தட்டி மகிழ்ச்சியோடு ஆமென். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. எல்லோக்கே ஹே, எல்லோக்கே ஹே, எல்லோக்கே உம்மை துதிப்பே. எல்லோக்கே ஹே, எல்லோக்கே ஹே, எல்லோக்கே உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல, உங்கையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், அவிக்கப்படல, உங்கையை என்னை கைவிடல. பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். லோக்கே 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 உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, உம்மை துதிப்பே. நல்ல கரங்களை தட்டி வேண்டினோர் எல்லாம் விடைபெற்ற பொழுது, இந்த லாக்டவுன் பீரியடில் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில நம்ம வேண்டினோர் எல்லாம் நம்மை விட்டு விடைபெற்றிருக்கலாம், ஆனால் வேண்டியதெல்லாம் நீர் அந்த ஆண்டவர் நமக்காக தருவார். விசுவாசத்தோடு கைகளை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆராதிப்போம். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி.
பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ. நம்பிக்கப்படல உங்கையை என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நம்பிக்கப்படல உங்கையை என்னை நீ கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. மகிமைப்படுத்த வேண்டும். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி துதிக்க வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியட்ல நெருக்கமான இந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். கரம் பிடித்து அவருடைய காருண்யத்தினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை கை தட்டி நம்ம எல்லாம் உண்மையை ஆராதிப்போமா? நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி உண்மையாய் நம்முடைய தேவனை நாம் எல்லாம் ஆராதிப்போம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஓ வீட்டில் இருந்தபடியே தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால்
கரங்களினாய் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவனை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவனை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவனை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவனை. நல்ல கைத்தட்டி மகிழ்ச்சியோடு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ராஜாதி ராஜாவுக்கு Praise God. கை தட்டி ஆராதிங்க. ஆமென். உற்சாகத்தோடு நல்ல மகிழ்ச்சியோடு கை தட்டி ஆராதிப்போம். ஆமென். காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி. காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து இயேசு நம்மை நடத்தி வந்தார், மாறாமல் எப்பொழுதும் நம்மை காத்து கொண்டார். கை தட்டுங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். பாடலை பாடி ஓ தேவ நாமத்தை இந்த ஓய்வு நாளிலே சந்தோஷமாய் ஆராதித்து உயர்த்துவோம். Praise God. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருக்கத்தின் பாதையிலும் கூட. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. பாடுங்க. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. அப்படியே சேர்ந்து கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையிலே
நம்மை மறவாத இயேசுநாதா, நம்மை என்றைக்கும் நினைத்திருக்கிறவர், அவருடைய தயவாலே நம்மை நடத்துகிறவர். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்வோம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பறைந்தன காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பறைந்தன காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா உயர்த்தி எல்லார், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவான் என்னை நடத்தும். பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே பயப்படாதே பலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவான் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். பறைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா உந்தன் புகழிடமே. பறைந்தீர் Thank you.
அத்தனை பேரும் வீட்டிலிருந்தபடியே கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். என்னை மறவா இயேசுநாதன். என்னை நடத்தும் உனக்கேராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கேராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே. சுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆராதனை பலிகளை ஏற்றுக்கொண்டு எங்களை அபிஷேகித்து உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றியதற்காய் நன்றி. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே தேவனுடைய மகிமை இறங்கியதற்காய் நன்றி. உண்மையாய் உம்மை ஆராதித்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, அதிசயம் உண்டாவதாக. தேவனுடைய மகிமை இறங்கட்டும். எல்லா பிரச்சனைகள் இன்றைக்கே இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உம்முடைய அற்புதங்களை செய்யும் கிருபையினால் மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்முடைய ஆராதனையிலே கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை கர்த்தர் நிரப்பியிருக்கிறார். தொடர்ந்து தேவ பிள்ளைகளே சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். இந்த அரசாங்க உத்தரவு நமக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த ஊரடங்கு என்றைக்கு முடிவடைகிறதோ அன்றைக்கு நம்முடைய ஆலயம் திறக்கப்படும். திறந்த உடனே நம்முடைய உடன் ஊழியர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். நிச்சயமாய் நாம் சீக்கிரத்திலே இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்து தேவனுடைய சபையிலே நாம் எல்லாரும் குடும்பமாக இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் ஒவ்வொரு பிள்ளைகள், ஒரு சில குடும்பங்கள் உண்மை உத்தமாக
மே மாதத்திலே தசம பாகங்களை செலுத்தி நம்முடைய ஊழியத்தை தாங்கினீர்கள். அந்த தசம பாகத்தை வைத்து அநேகருக்கு நாம் அரிசி பருப்பு அந்த முடியாதவர்களுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்தோம். இன்னமும் நீங்கள் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து அந்த கூகுள் பே நம்பர் தெரியும், உங்களுடைய தசம பாகத்தை கொடுங்கள். அந்த தசம பாகத்தை நாம் விசேஷமாய் லாக்டவுன் பீரியட்ல கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த பணத்தை நாம் செலவு செய்ய போகிறோம். ஆகவே நீங்கள் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அநேகத்திலே கர்த்தர் உங்களை அதிகாரியாக மாற்றுவார் என்கின்ற வசனத்தின்படி நிச்சயம் உண்மையாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் அந்த ஸ்கிரீன்ல பிரேயர் லைன் தெரியும், நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஜப உதவிக்கு நம்முடைய ஊழியர்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்னிடத்தில் ஜபித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை நீங்கள் நேரடியாக வர முடியவில்லை என்றாலும் செல்போன் மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணி என்னிடத்தில் ஜபித்துக் கொள்ளுங்கள். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த ஒரு 10-6-7 வாரம் ஆகியிருக்கும் நினைக்கிறேன். உங்களை சந்திக்க முடியவில்லை, உங்களை பார்க்க முடியவில்லை. மிக நெருக்கத்தோடு இருப்பீர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். எல்லாமே ஒரு குறுகிய காலம்தான். நிச்சயம் நமக்கு ஒரு மகிமையான நேரம் வரப்போகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார். இந்த நேரத்திலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்கள். முறுமுறுப்புகள் வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே தனி ஜபத்தை ஏறிடுங்கள், வேதத்தை வாசியுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள். வெளியில போக முடியாது, ஆனா உங்க வீட்டை தேடி யாருன்னா வராங்களா? போன் வழியாக சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஆலயத்துக்கு வாருங்கள் என்று அவங்களை இன்வைட் பண்ணுங்க. நீங்க லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு ஆத்மாவை சபைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள். இந்த ஊழியத்தை ஜபத்தோடு நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். God bless you. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப் பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். என்னோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சில வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேச போகிறார். தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடியே வேதத்தை எடுத்து தியானியுங்கள். இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரசங்கம் முடிந்த பிற்பாடும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் பேசின வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் இன்னும் அநேக காரியத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவார். ஆகவே கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய டைம் நமக்கு இருக்கு. வி ஹாவ் மோர் டைம்ஸ். நமக்கு அந்த நேரத்திலெல்லாம் வீணடிக்காம அதிகமாய் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார். கடந்து போகட்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39:18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் யாவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் உங்களை விடுவிப்பேன். ஆமேன். அது யார் சொல்லுகிறார்? ஒரு தனிப்பட்ட மனிதனோ, உலகத்தை ஆளுகை செய்கின்ற அதிபதிகளோ, சொந்த பந்தங்களோ, நம்முடைய நண்பர்களோ அல்ல. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவர், மகா பெரியவர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், வல்லமை உள்ளவர், அவரே சொல்லுகிறார், நான் நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று. என் அன்பு பிள்ளைகளே, நிச்சயமா இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த கொரோனா வைரஸில் இருந்து நம்முடைய நாட்டை, உலக நாட்டை மட்டுமல்ல, நம்முடைய வீட்டை, நம்முடைய நாட்டை, எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுவித்து, உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து, உங்கள் வாழ்க்கையில் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதியிலிருந்து உங்களை விடுவித்து, உங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனுஷர்களுக்கு முன்பாக அவர்கள் கையிலிருந்து இயேசு உங்களை விடுவித்து உங்களை காக்க போகிறார். பைபிள் சொல்லுகிறது, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, கொரோனா வைரஸுக்கு நீ இரையாவதில்லை. நிறைய தியானிக்க போகிறோம் வேதத்தின் அடிப்படையில். இன்றைக்கு பட்டயத்துக்கு இரையாகாமல் விடுவிப்பார். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கொரோனா வைரஸுக்கு உங்களை ஆண்டவர் இரையாக விடாமல் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நான் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை. அந்த வாக்குத்தத்தத்தை
கிளைம் பண்ணணும். அதை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கடந்து போகட்டும். யாரை கர்த்தர் விடுவிப்பார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில வசனத்தின் மூலமாக எளிய முறையிலே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஜபத்தோடு நீங்கள் கவனியுங்கள். முதலாவது யாரை இயேசு இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் விடுவிப்பார் என்றால் அவரை நம்புகிறவர்களை. ஆமென். அதைத்தான் பைபிள்ல படித்தோம். எரேமியா 39:18 நீ என்னை நம்பினபடினான். ஆமென். நம்பிக்கை. யானைக்கு தும்பிக்க, மனுஷனுக்கு நம்பிக்கை. இனி என் வாழ்க்கையில என்னத்தை செய்ய போறேன், என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் உயர போறேன், இந்த கொரோனா வைரஸ் வந்துருச்சு, ஊரடங்கு வந்துருச்சு, ஒரே பிரச்சனை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல, குடும்பத்தை நடத்த முடியவில்லை, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கடன் பிரச்சனையினால் தாங்க முடியல. இந்த சூழ்நிலையிலும் கூட கடன்காரர்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸ், வியாபாரம் இல்ல, வேலைக்கு போகல, வருமானம் கிடையாது, ஆனாலும் வட்டிக்காரர்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் மகளே, என் அன்பு மகனே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பினால் நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 50:15 நாம் வாசிக்கிறோம். என் மகனே, மகளே, இந்த சூழ்நிலையில தைரியத்தை இழக்கக்கூடாது. பி கான்ஃபிடன்ட். நம்பிக்கையை ஒரு நாளும் நாம் இழக்கவே கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இயேசுநாதர், தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தால் அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். என் அன்பு மகனே, மகளே, வருமானம் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தோல்வியில் போய் முடிந்து விட்டது என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? யாரும் எனக்கென்று உதவி செய்ய வரவில்லை என்று அங்கலாய்ப்போடு கூட நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? இயேசு வந்திருக்கிறார். இயேசு உன்னை விடுவிக்க போகிறார். உன் பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் இயேசு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். நம்பிக்கையோடு. ஏனென்றால் எரேமியா 39:18 நான் உன்னை விடுவிப்பேன். அப்படி எப்படி சொன்னாரு? நிச்சயமாக விடுவிப்பேன். நம்பிக்கையோடு இருங்க. நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு மகனே, மகளே, தாவீதை பார்க்கும் பொழுது 118 சங்கீதம் 8:9-10 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் வீட்டில் தியானித்து பாருங்கள். இப்பொழுதே எடுத்து ஒருவேளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிற்பாடு தியானியுங்கள். 118 சங்கீதம் 8:9-10 ஆகிய வசனத்தை படிக்கும் பொழுது தாவீது முழுக்க 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 கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தார். எரேமியா 17 படிக்கிறோம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதா? நம்பாதே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அதுதான் 118 சங்கீதத்தில் படிக்கிறோம். என் மகளே, மகளே, ஆண்டவர் மேல நம்பிக்கையாருங்க. இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா, இந்த மனுஷன் எனக்கு எதாகிலும் என்னை காப்பாற்றுவானா, எனக்கு கொடுப்பானா? மனுஷனையே பார்த்து கையேந்தி கொண்டிருக்க வேண்டாம், அவரை பார்த்து கையை உயர்த்துங்கள். மனுஷனை பார்த்து கையை விரித்தது போதும், தேவனாகிய கர்த்தரை பார்த்து உன் இரண்டு கரங்களை விரித்து அவரை நோக்கி அவருடைய உன்னுடைய கரத்தை உயர்த்தி அவருக்கு பலிகளை செலுத்து, அவரை மகிமைப்படுத்து, அவரை உயர்த்தி கொன்று உன்னை விடுவிக்கிற நேரம் வந்துவிட்டது. மனுஷங்கிட்ட போய் கையை நீட்டினா நம்மையே குற்றப்படுத்துவான். ஆனால் ஆண்டவரிடத்தில் கரங்களை நாம் உயர்த்தினால் நம்மை விடுவிப்பார். அதான் தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இந்த பாட்டு நல்லா தெரியும் உங்களுக்கு. எனக்கு ஒத்தாசை தெரியுமா உங்களுக்கு? அப்படியே வீட்டில் சேர்ந்து என்னோட பாடுங்க பார்க்கலாம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களையே ரேடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களையே ரேடுப்பே. வானம் பூமி யாவையும் படைத்த வல்லதே
அவருடைய முகத்தை பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கும் பொழுது நூற்றுக்கு நூறு இயேசுவையே நம்பும் பொழுது நிச்சயம் நம்மை கர்த்தர் விடுவிப்பார். எத்தனை கொரோனா வைரஸ் வரட்டும், எத்தனை கொள்ளை நோய் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், இயேசு நம்மை விடுவிப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். ஐயோ இந்த பிசினஸ் முடங்கி விட்டது, இனி இந்த தொழிலில் என்ன செய்ய போகிறேன், வேலை வாய்ப்பு இழந்து விட்டேன், இனி எனக்கு வருமானம் இல்லை, எல்லாமே க்ளோஸ்ன்னு சொல்றாங்களே, இனிமேல் எங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காதா? என் மகனே, கர்த்தரை நூற்றுக்கு நூறு நம்பும் பொழுது ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். எளிய முறையில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிறைய ஆழ்ந்த வசனங்களை உங்களுக்கு நான் தியானிக்கவில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவரை நம்புகிறவர்களை அவர் விடுவிப்பார். கோலியாத்தின் கையுக்கு, கோலியாத்தின் பட்டயத்துக்கு, சவுலின் பட்டயத்துக்கு, அபிமெலேக்கின் பட்டயத்துக்கு, பெலிஸ்தியரின் பட்டயத்துக்கு ஆண்டவர் தாவீதை நீங்களாக்கி விடுவித்தார். என் மகனே, என் மகளே, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையில் கர்த்தரை நம்பு. எந்த மனிதன் உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறான் கர்த்தரை நம்பு. கடன் பிரச்சனையா, சரீரத்தில் வியாதியா, குடும்பத்தில் போராட்டமா, கர்த்தரை நம்பு. யூ கேன் பிலீவ் இன் ஜீசஸ் நேம், ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். அவரை நம்பும் பொழுது நிச்சயம் உனக்கு வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும். இரண்டாவது நீங்கள் வாசிக்க போறீங்க தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம். எல்லாரும் வேதத்திலே எடுத்துக்கொள்ள போகிறோம், நீங்கள் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் 17-18 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அக்னி என்பது சோதனை, பாடுகள், உபத்திரவத்திற்கு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அக்னி என்பது சோதனை, பாடுகள், உபத்திரவத்திற்கு அடையாளம். இன்றைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல ஏகப்பட்ட சோதனை, அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. 2 மாசமா எந்த ஒரு இஎம்ஐ கட்ட முடியவில்லை, 2 மாசமா எதை முடியல, ஒருவேளை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் என்ன நெருக்குவார்களே, சோதனையின் மேல் சோதனை வந்து விடுமே, உபத்திரவத்தின் மேல் உபத்திரம் வந்து விடுமே. கர்த்தர் அந்த அக்னிக்கு, உபத்திரவத்திற்கு, சோதனைக்கு, பாடுகளுக்கு உன்னை நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்க போகிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் விடுவிப்பார். யாரை இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, யாரை விடுவிக்கிறார்? கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை விடுவிக்கிறார். இன்னைக்கு ஆராதனையின் அபிஷேகம் சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கும் பொழுது மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த ஆராதனை அபிஷேகம் இருக்கணும். நிறைய வேதத்தில் பல விஷயங்கள் நமக்கு உண்டு. மத்தேயு 26:40-41, ஒரு மணி நேரமாவது எனக்காக ஜெபிக்க கூடாதா என்று ஏக்கத்தோடு கர்த்தர் கேட்பார். தானியேலை பார்க்கும் பொழுது 3 வேளை தானியேல் ஜெபம் பண்ணினார். தானியேல் 6:10 சிங்கத்திலிருந்து, அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 3 வேளை ஜெபிக்கிறார், ஆராதிக்கிறார். தானியேலை கர்த்தர் சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவிக்கிறார். உங்க வாழ்க்கையில ஜெபமும் ஆராதனையும் இருக்கும் என்றால், எப்படிப்பட்ட அக்னி சோதனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சிங்கங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். நான் ஒரு பாட்டு எழுதினேன் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி. தானியேல் போல ஜெபிக்க ஆசை, சிங்கத்தின் கேபியிலும் துதிக்க ஆசை. தானியேல் போல ஜெபிக்க ஆசை, சிங்கத்தின் கேபியிலும் துதிக்க ஆசை. ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும், ஆசையெல்லாம் நிறைவேற்றிடும்.
நான் எழுதிய பாடல். சிங்கத்தின் வாயில ஆண்டவரே குகையில போட்டாலும் அங்கேயும் உங்களை துதிக்கணும் ஆசை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிங்கத்துடைய குகையில போடுறதுல உங்க பிரச்சனையே சிங்கத்தின் குகை தான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற போராட்டமே சிங்கத்தின் குகை தான். அந்த குகை, அந்த உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வேதத்தில் படிக்கிறோம். இன்றைக்கு என் அன்பு மகனே மகளே, எத்தனை அக்னி போன்ற பாடுகள் சோதனைகள் உபத்திரம் வந்தாலும் ஒரு மணி நேரம் ஜெபிங்க, கர்த்தரை நல்லா ஆராதிங்க, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, ஆராதனை செய்வாயாக. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை விடு என்று மோசே பார்வோன் இடத்தில் கேட்கிறார். ஆராதனை பலி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆராதனை பலிகளை செலுத்துவது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும். ஆராதனை ஏறிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். மூன்றாவது நாம் வேதத்திலே நல்லா கவனிக்க வேண்டும். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 10, 11, 12, 13 ஆகிய வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தின் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே ஒரு கூணியான ஸ்திரீ இருக்கிறாள். ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறாள். அப்ப ஆலயத்துக்குள்ளே வந்த பலவீனமான அந்த ஸ்திரீயை தான் கர்த்தர் கண்டு விடுதலையாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டா போயிடாது. வாழ்க்கையில உபத்திரவன்னு ஆலயத்துக்கு ஏன் வரமாட்டேன் பிரதர்? என் வாழ்க்கையில என்ன ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்? என் குடும்பத்துக்கு என்ன அற்புதம் செஞ்சார்? முறுமுறுத்தால் அல்ல, நீ ஆலயத்தை தேடி அந்த கூணியானவள் ஆலயத்துக்கு வந்தபடினாலதான் இயேசு அவளை கண்டார். உன் பிரச்சனையில உன் வாழ்க்கையில பலவீனத்தின்று நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆலயத்தை தேடி வரும் பொழுது உன்னை கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். ஆலயத்துக்குள்ளே பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலியோ மரத்தை போல் இருப்பேன் என்று சங்கீதம் 52:8 வாசிக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே பச்சையான ஒலிவ மரத்தை போல் நாம் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆலயத்துக்கு வந்துட்டு அறகுறையா ஓடுறது, ஆலயத்துல வந்துட்டு பாதியில ஓடுறது, ஆலயத்துக்கு வராம நிகழ்ச்சிகளுக்கு போறது, கல்யாணத்துக்கு போறது, நிறைய பேர் அசட்ட பண்ணீங்க. இன்னைக்கு பாருங்க, ஆலயமே திறக்க முடியாம ஆலயத்துக்கே வர முடியாம கிடக்கு. காரணம் என்ன? நம்முடைய ஒழுங்கினம். நாம் தேவனை துக்கப்படுத்தியது. என்றாகிலும் மனம் திரும்பி, இயேசுவே ஆலயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், உம்முடைய ஆலயத்திலே உண்மையாய் வந்து உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை தொழுது கொள்வேன் என்று தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆலயத்திலே தம்முடைய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாலமோன் கட்டின ஆலயத்திலே மகிமை இறங்கி வந்தது. ஜெபிக்கும் பொழுது மகிமை இறங்கி வந்தது. இன்றைக்கும் நம்முடைய ஆலயத்திற்குள்ளாக தேவன் மகிமையாய் இறங்கி வருகிறார். நமக்குள்ளே நம்முடைய இருதயம் ஆலயம் தான். அந்த ஆலயத்திற்குள்ளும் இயேசு வாசமாய் இருக்கிறார். பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை பார்த்து கொள்ளுங்கள். மகனே, நம்புகிறவர்களை இயேசுநாதர் விடுவிக்கிறார், ஆராதிக்கிறவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார், ஆலயத்திற்கு முக்கியத்துவப்படுத்தி ஓடி வருகிறவர்களை விடுவிக்கிறார். இந்த மூன்று காரியம் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், பெரிய போராட்டமா இருக்கட்டும், பெரிய உபத்திரமாகட்டும், விடுதலை நிச்சயம், வெற்றி நிச்சயம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். என்னோடு சேர்ந்து ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, காலை வேளையிலே உம்முடைய வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை போல கற்றுக் கொடுத்திருக்கிறோம், சொல்லி கொடுத்திருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகள், ஆண்டவரே உம்மை நம்பட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளட்டும், முக்கியத்துவம் கொடுக்கட்டும், ஒழுங்கினங்கள் எல்லாம் மாறட்டும். தெய்வ பயங்கள் இல்லாமல் வாழ்ந்த நாட்களுக்கு ஆண்டவரே போதும் முற்றுப்புள்ளி வைத்து தெய்வ பயத்தோடு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் மாறட்டும். வீட்டுக்குள்ளே ஜெபிக்க, வேதங்களை வாசிக்க, கர்த்தரை உண்மையாய் தேட, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் அன்பு பிள்ளைகளுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் விடுதலை இல்லையே, என் வாழ்க்கையில் விடுதலை இல்லையே, என் குடும்பத்தில் விடுதலை இல்லை, எனக்கு ஃபினான்ஸ் ப்ராப்ளம், எனக்கு சரீரத்தில் வியாதி, எனக்கு நெருக்கம், அங்கடாய் போடு பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கே கர்த்தர் விடுவிப்பீராக.
பிள்ளி சூனிய மாந்திரிக கட்டுக்களிலிருந்து என் அன்பு பிள்ளைகளை விடுவிப்பீராக. சத்ருடைய கையிலிருந்து என் அன்பு பிள்ளைகளை விடுவிப்பீராக. விடுவித்து அற்புதங்களை செய்ய இவர்கள் உம்மை நம்புகிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்முடைய ஆலயத்தில் தேடுகிறவர்களாய் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும். கொரோனா வைரஸ் எல்லா நாடுகளை ஜனங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். தேவனே, சீக்கிரத்தில் இயல்பு நிலை மாறும்படியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஜபத்திற்கு பதிலைத்தார். எங்கள் குறைகள், குற்றங்கள், எங்கள் தேசத்தின் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும் அப்பா. மன்னித்து எங்கள் தேசத்தின் மீது கர்த்தர் மனமிறங்கும் ஐயா. எல்லா சூழ்நிலைகளை சாதகமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. எங்கள் தேவைகளை சந்தி நெருக்கங்களை மாற்று. உணவு இல்லாமல், வீடு இல்லாமல், பட்டினி பசியோடு கலக்கத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். நெருக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கிராம ஊழியர்களை, மிஷனரிகளை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவனே, சபைகள் புதுப்பிக்கப்படட்டும், சபைகளுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். எங்களை ஆசீர்வதி, பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமேன். கடைசி ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்பைக்கும் சபாதாரம் நாம் அனைவரோடும் என்னென்றைக்கும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து சோத்திரம் பண்ணுங்க, உங்க வீட்டில இருந்தே சோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரையிலே உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். ஜபத்தோடு நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.